உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். நான் நேத்தே சொல்லியிருந்தேன், பாபாவுக்கு வந்து சப்பாத்தி வெங்காயம் வைக்க ஆரம்பிச்சாச்சு, அதில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் பாபா பண்ணாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் அவங்க சொன்ன உடனே பாபாவுக்கு வந்து சப்பாத்தி வெங்காயம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாபாவுக்கு சப்பாத்தி வெங்காயம் ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு என்ன சாப்பாடு செய்கிறோமோ அந்த சாப்பாடு காலையில் வச்சுருவோம். நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியே வச்சுட்டேன் காலையில் பாபாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு கிணத்துல கல்கண்டும் பாபாவுக்கு வந்து தண்ணியும் வச்சுருவோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபாய் டெய்லி பாபாவுக்கு வந்து தட்சணை வச்சுருவோம். ஏன் இந்த 6 ரூபாய் அப்படின்னிங்கன்னா நம்ம சச்சரித்தத்தில் படிச்சிருப்போம், 6 உட்பகைவர்களே பாபா கேட்டாங்க தற்கேட்ட அம்மையார்கிட்ட அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதனால தான் அந்த 6 ரூபாய் அதை படித்ததுலேருந்தே டெய்லியுமே 6 ரூபாய் வச்சுருவோம். இந்த 6 ரூபாயை நம்ம சேர்த்து வச்சு நம்ம 1 வருஷத்தில் நம்ம ஷிரடி போகிறோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு இந்த 6 ரூபாய் காயின்லாம் அப்படி நோட்டாக மாற்றி அன்னதானத்துக்கு கொடுத்துருவோம் நாங்கள் அங்கே. ஏன்னா மொத்தமாக நம்மளால் அன்னதானத்தை கட்ட முடியாது அப்படின்றதுனால இந்த 6 ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஷிரடியில் அன்னதானத்துக்கு கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும், அப்படியே நமக்கு நிறைய உதி கிடைக்கும். அதனால் முக்கியமாக நாங்கள் வந்து ஷிரடியில் வாங்க அன்னதானத்துக்கு கட்டிடுவோம். டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாபாவுக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு அப்படியே நெய்வேலின்னு காமிச்சிருவாங்க. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கீ ஜெய். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதி லக்ஷம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் த்வந்நமாமி. சத்குரு சைநாத் தேவதாப்யோ நமஹ. சகலோபச்சாரார்த்தே கந்தாட்சத புஷ்பை சம்பூஜ்ய. நெய்வேதியம் காமிச்சிட்டு இன்னொரு தட்டை நான் சாப்பாடு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா டெய்லி வைக்கிற சாப்பாடு, அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காக்காவுக்கு வச்சுருவோம். காக்கா குருவி பறவை எதா இருந்தாலும் வந்து சாப்பிடுவாங்க. இது நம்ம டெய்லி வைக்கிறது. வச்சுட்டு வந்துட்டு இந்த தட்டை அப்படியே கழுவிட்டு அப்படியே இந்த சப்பாத்தி மேலே மூடி வச்சுருவோம். இந்த சப்பாத்தி, இந்த கல்கண்டு, இந்த தண்ணி, இது எல்லாமே நைட்டு தான் நாங்கள் எடுப்போம். நைட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து தண்ணி மட்டும் மாற்றிட்டு வந்து புதுசாக வச்சுருவோம். தண்ணி மாற்றிட்டு வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஊதி போட்டுருவோம். அந்த ஊதி தண்ணி தான் காலையில் எல்லாருமே குடிப்போம். இது இப்போ வரைக்கும் ரெகுலராக பண்ணுறது தான். ஒரு நாள் அது மாதிரி வைக்கும்போது பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியமாக காலையில் பீட்ரூட் சாதம் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்க ஸ்கூல் லஞ்ச் பேக்குக்கு வந்து பீட்ரூட் சாதம் பண்ணிவிட்டு ஒரு இதில் சப்பாத்தி வச்சுட்டு பாபாவுக்கு எப்போவும் போல ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு இந்த பீட்ரூட் சாதத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் மாடியில் காக்காவுக்கு வச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு தட்டை நல்லா கழுவிட்டு இந்த சப்பாத்தியில் மூடி வச்சுட்டாச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து பாபாவுக்கு வந்து தண்ணி மாற்றி வச்சுட்டாங்க. காலையில் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த தண்ணி மாற்றுவோம் பார்த்தீங்களா, தண்ணி மாற்றுறதுக்காண்டி தண்ணியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணி கலரு இந்த பீட்ரூட் கழுவுனா எப்படி இருக்கோ அந்த கலரில் அந்த தண்ணி இருந்தது. அதில் 2 சாதம் மட்டும் கடந்தது. நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் பூ வச்சுருந்தோம் பாபாவுக்கு, அந்த பூவோட இதழ்கள் மட்டும் 2-3 இதழ் கடந்துச்சு. உண்மையாலுமே மிகப்பெரிய மிராக்கிள். அதை பிள்ளைங்க பார்த்தவொடனே கூப்பிட்டு காமிக்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கள் தண்ணியில் என்னமோ கிடக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க காமிக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த தண்ணி மூடி இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கலராக தண்ணியும் அதுக்குள்ளே 2 சாதமும் அந்த பூ இதழ்கள் மட்டும் கிடக்குது. என்ன இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு ஒரு சாய்ராம் இருக்காங்க கோயம்புத்தூரில், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், சாய்ராம் இந்த மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, பாபா இந்த மாதிரிலாம் நிறையா விளையாடுவார் சாய்ராம், பாபா அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காரு, அது அறிகுறி தான் இந்த மாதிரி காமிச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அது இப்படிலாம் கூட நடக்குமா, ஒன்று ஒன்று புதுசு புதுசாக பாபா பண்ணுறாரே அப்படின்ட்டு. துவாரகமாயில் பாபா பேசுகிறாரு, சப்பாத்தி கேட்குறாருன்னு வந்து வச்சா சப்பாத்தியில் வெங்காயம் வைங்கன்னு சொல்லி ஒரு சாய்ராம் மூலயமா அங்கே கோயிலே உட்காந்து சொல்கிறாரு. சரின்னு வெங்காயம் வச்சு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தா நான் சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி பீட்ரூட் அதுக்குள்ளே போட்டு காமிக்கிறாரு பாருங்களேன்.
நம்பவே முடியல. காலையில வச்சு அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் மாடியில வச்சாச்சு, வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் மூடி வச்சாச்சு. திருப்பி நைட்டு தண்ணி மாத்திட்டோம். மாத்தின தண்ணியில எப்படி அது காலையில வச்ச சாப்பாடோட அந்த இது கிடக்கும் அப்படின்றது ஆச்சரியமா இருந்தது. உண்மையாலுமே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம். இது மட்டும் இல்லை, நிறைய தடவை பார்த்தீங்கன்னா பாபா மேலே வந்து கல்கண்டு கடந்து பார்த்துருக்கோம். அது மாதிரி வெங்காயம் பாபா மேலே கிடக்கும். நான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்பேன், ஏமா நெய்வேதியம் காமிக்கும் போது ஒழுங்காக காமிக்க மாட்டீங்களா, இப்படி கொட்டி கிடக்கு பாரு பாபா கிட்ட அப்படின்னா, அம்மா நாங்கள் ஒழுங்காக தாமா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை சாப்பிட்டதுக்காண்டி அறிகுறி பண்ணுறாரா இல்லை என்ன சேட்டை பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட வந்து விளாண்டு காமிப்பார். நான் அவங்கள்ட்ட இருக்கேன் பார்த்தியா, நான் சாப்பிட்ருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி காமிப்பார். இதெல்லாம் மிகப்பெரிய மிராக்கிளாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாபா வந்து இது மாதிரி நிறைய உங்கள் வீட்லேயும் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாபாவே நினைத்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.